ஹாய், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு பிளஸ் ஒன் ஹிஸ்டரி நியூ புக்ல யூனிட் 14 முகலாய பேரரசு, இந்த 14th யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 4. இந்த பார்ட் 4ல ஜஹாங்கீர், ஷாஜஹான் ரெண்டு டாபிக்குமே வரும். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஜஹாங்கீர் இவருடைய காலம் 1605 இருந்து 1627 வரைக்கும். அக்பருக்கு அப்புறமா அவருடைய பையன் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பட்டப்பேரோட அரியணை ஏறாரு. இவர் வந்து அரசராகிறதை எதிர்த்து இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவுடைய ஆதரவோட கலகத்தில் இறங்குறாரு. கலகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு விழிகள் வந்து அகற்றப்பட்டது. கலகத்தை தூண்டியதற்காக குரு அர்ஜுன் தேவ் வந்து கொல்லப்படுறாரு. வங்காளத்துல தனக்கு எதிராக கலகம் செய்த ஆப்கானியரான உஸ்மான் கான் அப்படிங்கிறத ஜஹாங்கீர் வந்து பணிய வைக்கிறாரு. ராணா உதயசிங், ராணா பிரதாப் சிங் ஆகியோருடைய காலத்துல முகலாயருக்கு அடிமணிய மறுத்த மேவார் ராணா உதயசிங்குடைய பேரன் ராணா அமர் சிங்குக்கு எதிராக தன்னுடைய மகன் இளவரசர் குர்ரம், பின்னாடி வந்து ஷாஜஹான் அப்படின்னு அறியப்பட்டவர் தலைமையில படையெடுப்பு நடத்தி ஒழுங்குக்கு கொண்டு வரப்படுது. பின்னர் அவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்துடைய அடிப்படையில அமர் சிங் வந்து ஜஹாங்கீருடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிற அரசராக தன்னுடைய பகுதிகளை ஆட்சி பண்றாரு. 1608 தக்கான அரசரான அகமது நகர் மாலிக் ஆம்பருடைய தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசராக அறிவிச்சுக்கிறாரு. 1608 தக்கான அரசராக இருக்கிறது யாருன்னா மாலிக் ஆம்பருடைய தலைமையில தன்னை சுதந்திர அரசராக அறிவிச்சுக்கிறாரு. அகமது நகரை இளவரசர் குர்ரம் கைப்பற்ற மேற்கொண்ட பல முயற்சிகள் கடைசியில தோல்வியில தான் முடியுது. 14 மாத முற்றுகைக்கு அப்புறமா காங்கிரா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெறாரு. 1595 பாரசீகர்கள் கிட்ட இருந்து அக்பரால கைப்பற்றப்பட்ட காந்தஹாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் மீட்டிருந்தாரு. ஜஹாங்கீர் அதை மறுபடியும் கைப்பற்ற விரும்புறாரு. ஆனா இளவரசர் குர்ரம் மேற்கொண்ட கிளர்ச்சி நல காரணமாக அதை அவரால் செய்ய முடியல. ஜஹாங்கீருடைய ஆட்சி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ என்ற ரெண்டு ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு சாட்சியமானது. இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குடியேற்றம் என்ற நிறுவனத்துக்கு பேரரசுடைய அனுமதியை முதலாம் அவர் பெற முடியல. ஆனா தாமஸ் ரோ இங்கிலாந்து அரசர் முதலாவது ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராய் சூரத் நகர்ல ஒரு வணிக குடியேற்றத்துக்கு அமைச்சுக்கிறதுக்கான அனுமதி பேரரசு கிட்ட இருந்து வாங்குறாரு. ஜஹாங்கீர் அரசு விஷயங்களை விட கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில அதிக ஆர்வம் கொண்டிருந்தாரு. இதன் காரணமா அரசருடைய பாரசீக மனைவி மெஹருனிசா ஜஹாங்கரால நூர்ஜஹான் அப்படின்னு அறியப்பட்டவர் அரியணையில பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக நிகழ்ந்தாரு. நூர்ஜஹான் மேற்கொண்ட அரசியல் சூழ்ச்சிகளுடைய காரணமா இளவரசர் குர்ரம் தன்னுடைய தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாரு. ஆனா ஜஹாங்கீருடைய விசுவாசமிக்க தளபதி மகமத்மான் மேற்கொண்ட முயற்சிகளால வெற்றி பெற முடியாத நிலையில குர்ரம் தக்காணம் திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் நூர்ஜஹானுடைய சதி நடவடிக்கைகள்ல இதன் காரணமா மஹமத் கான் வந்து கலகத்துல இறங்க அந்த கலகம் நூர்ஜஹானுடைய திறமையோட ஹேண்டில் பண்றதுனால மஹமத் கானும் தக்காணம் சென்று குர்ரமோட கை கோர்த்துக்கிறாரு. ஜஹாங்கீர் இறந்த உடனே நூர்ஜஹான் தன்னுடைய மருமகன் ஷாரியரே அன்பருக்கு மணி முடி சூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நூர்ஜஹானுடைய சகோதரரும் குர்ரமுடைய மாமனாருமான ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சியால குர்ரம் ஷாஜஹான் அப்படின்ற பேரோட அடுத்த இவங்கதான் நூர்ஜஹான் இந்த பிக்சர் அடுத்த முகலாய அரசராக அரியணை ஏறாங்க. 10 வருஷம் நாட்டை அந்த நூர்ஜஹான் 1627 ஜஹாங்கீருடைய இறப்புக்கு அப்புறமா அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழந்துடுறாங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம பாக்கல இல்லையா, இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்துடலாம். மாலிக் ஆம்பர் பத்தி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட மாலிக் ஆம்பர் பல இடங்கள்ல மாறி உறுதியான அகமது நகர் அரசனுடைய பிரதம மந்திரியாக செங்கிஸ்கான் கிட்ட வந்து சேர்றாரு. மாலிக் ஆம்பர் அரசியல் விவேகம், ராணுவம் மற்றும் நிர்வாக விஷயங்களை செங்கிஸ்கான் கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. செங்கிஸ்கானுடைய மரணத்துக்கு அப்புறமா அவருடைய
மனைவி மாலிக் காம்பரை சுதந்திர மனிதரா மாத்துறாங்க. கடுமையான உழைப்பின் மூலமாக பல்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றி இறுதியாக தென்னிந்திய சுல்தானியங்கள் ஒன்றின் ராணுவ தளபதியாகவும் பகர ஆளுநராகவும் மாறுறாரு மாலிக் காம்பர். தக்காணத்தில் முஸ்லீம்களோ மராட்டியர்களோ தங்கள் அரசியல் மற்றும் வட்டார தனித்தன்மைகளை பாதுகாக்கிற முயற்சியில ஒருங்கிணைஞ்சு முகலாயருடைய மேலாதிக்கத்தை எதிர்க்கிறாங்க. இந்த முயற்சியின் பின்னே மூளையாக செயல்பட்டவர் மாலிக் காம்பர். இவர் வந்து 1626 மே மாசம் 14ஆம் தேதி மாலிக் காம்பர் தன்னுடைய 78வது வயசுல மரணம் அடைகிற வரைக்கும் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராட்டியர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியா மாறுறாங்க. இப்போ இது பார்த்துட்டோம். நம்ம ஷாஜகான் பத்தி பார்க்க போறோம். ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் 1627 இருந்து 1658 வரைக்கும். ஷாஜஹான் வந்து ஆக்ரால அரியணை ஏறினப்ப அவருடைய நிலை வந்து பாதுகாப்பானதாகவும் சவால்கள் அற்றதாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் பேரரசுடைய நடப்பு நிகழ்வுகள் கவனத்தை கோரின. தெற்கு பிராந்தியங்களுடைய ஆளுநராக இருந்த கான் ஜஹான் அப்படிங்கிற பட்டப்பெயர் கொண்ட ஆப்கானிய பீர்லோடி பகமை பாராட்டுறாரு. தக்கார அரசிலிருந்து அவரை இடமாற்றம் செஞ்சு ஷாஜஹான் ஆணை பிரித்திருந்தோம். அவர் வந்து அகமது நகர் சுல்தானான இரண்டாவது முஸ்தபா நிசாம் ஷாவோட இணைஞ்சு ஷாஜஹானுக்கு எதிராக சதிகளில் ஈடுபடுறாரு. நிலைமை தீவிரம் அடைஞ்சதும் தொடர்ந்து ஷாஜஹான் தானே நேரடியாக தக்கானத்துக்கு போறாரு. புதிதாக பதவியில் அமர்த்தப்பட்ட தக்கான் ஆளுநர் ஆசப் கான் அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற ரதத் கான் பேரரசுடைய படைகளுக்கு தலைமையேற்று பால்காட் பகுதியை தாக்குறாரு. பேரரசுடைய படைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்ட முர்தசா கான்ஜகானுடனான தன்னுடைய போக்கை மாத்திக்கிறாரு. இதனால கான்ஜகான் தௌலபாத்திலிருந்து தப்பி மாலவம் போறாரு. ஆனா முடிவில் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. தக்கானத்தினுடைய அமைதி திரும்பியது. ஷாஜஹான் தக்கானத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பகுதியை தௌலபாத் உள்ளிட்ட அகமது நகர் காண்டேஷ் பீகார் தெலுங்கானா அப்படின்னு 4 மாநிலங்கள் பிரிக்கிறாரு. அந்த 4 மாநிலங்கள்லுமே ஆளுநராக 18 வயசு நிரம்பிய தன்னுடைய மகன் அவுரங்கசீப்பை நியமிக்கிறாரு. தக்கானம் இந்த மாதிரி ஷாஜஹானுடைய காலத்துல முகலாய பேரரசு ஆற்றல் மிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுது. முகலாயருக்கு வலுவான போட்டியாளராக திகழ்ந்த அகமது நகர் மாலிக் காம்பருடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி பேரரசோடு இணைக்கப்பட்டது. 1636 ஷாஜஹான் மஹபத் கானுடைய உதவியோடு அகமது நகருடைய நிஜாம் ஷாஹி அரசர்களை பணிய வைக்கிறாரு. ஷியா பிரிவை சேர்ந்த கோல்கண்டவருடைய சுல்தான் தான் அமைச்சருடைய மீர் ஜும்லாவை சிறையில் அடைச்சத காரணம் காட்டி அவுரங்கசீப் கோல்கண்டாவுடைய மீது படையெடுக்கிறாரு. உடன்படிக்கை ஒன்றும் செஞ்சுக்கிறாரு. அதன்படி குதுப் ஷாஹி அரசர் முகலாய பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசா மாறுறாரு. அடுத்து தக்கானிய சுல்தானியம் பத்தி பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஆந்திரா ஆகியவற்றின் பெரும் பகுதியையும் கர்நாடகாவுடைய ஒரு பகுதியையும் கொண்டிருந்த பாமுனி சுல்தானியம் ஒரு நூற்றாண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்ததுக்கு அப்புறமா சிதைவுற்றது. வலிமை வாய்ந்த பிரபுக்கள் கோல்கொண்டா குதுப் ஷாஹி கோல்கொண்டான்றது குதுப் ஷாஹி, பிஜப்பூர்ல இருக்கிற அடில் ஷாஹி, பீரார்ல இமல் ஷாஹி, பீடார்ல பரி ஷாஹி, அகமதுநர் நிஜாம் ஷாஹி ஆகிய இடங்கள்ல புதிய அரசுகளை தோற்றுவிக்கிறாங்க. இது எல்லாமே கூட்டாக தக்கான சுல்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. 1638 ஷாஜஹான் பாரசீக பேரரசுடைய அரங்கேற அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கிரால இறக்கப்பட்ட காந்தகரை கைப்பற்றி இணைச்சுக்கிறாரு. போர்ச்சுகீசியர் கோவால ஒரு ஆளுநரை கொண்டிருக்கிற அதிகாரத்தை பெற்றிருந்தா கூட வங்காளத்துல தங்களுடைய குடியிருப்புகளை தொலைதூரத்தில் இருந்து ஹூக்ளியில பெற்றிருந்தாரு. ஷாஜஹான் இந்த போர்ச்சுகீசியர் அவங்களுடைய குடியிருப்புகள்ல இருந்து துரத்தம்படி வங்காள ஆளுநருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. ஹூக்ளியில இருந்த 200 போர்ச்சுகீசியர் 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க. அவங்கள பலரை போர்ச்சுகீசர் கட்டாய மதமாற்றம் செய்து கிறிஸ்துவலாக மாத்துறாங்க. மேலும் கோவால இருக்கிற போர்ச்சுகீசர் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுல வீரமாக போராடினாலும் முகலாய படைகளை எதிராக தோற்கடிக்கிறாங்க. 1641 ஷாஜஹானுடைய அமைச்சரும் மாமனாருமான ஆசப் கான் வந்து இறந்துடுறாரு. ஆசப் கான் எப்ப இருக்கிறார் அப்படின்னா 1641. இவர் வந்து ஷாஜஹானுடைய அமைச்சர் மாமனார் ரெண்டு பேருமே இவர் தான். ஆசப்கானுடைய தமைக்கையும் ஷாஜஹானுடைய முன்னாள் எதிரியுமான நூர்ஜஹான் 1645 டிசம்பர் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவர் வந்து வேற எந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தல. அப்போ எவ்வளவு நாள் வந்து அவங்க உயிரோடு இருந்து இறக்குறாங்க அப்படின்னா 1645 டிசம்பர் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க.
அடுத்து முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் பத்தி பார்க்கலாம். முதல்ல வர்றது போர்ச்சுகீசியர். இந்த போர்ச்சுகீசியர் வந்து 1510 அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாய் வந்து கைப்பற்றி அதை கீழ்திசை போர்ச்சுகீசிய பேரரசோட தலைநகரமா மாத்துறாரு. தொடர்ந்து மேற்கு கடற்கரையில டோமன், சோல்செட், பம்பாய் ஆகிய இடங்கள்ல, கிழக்கு கடற்கரையில சென்னைக்கு பக்கத்துல சாந்தோ, வங்காளத்துல ஹூக்ளி ஆகிய இடங்கள்லயும் போர்ச்சுகீசிய குடியேற்றங்களை உருவாக்குறாங்க. அடுத்து வர்றது டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் வந்து மசூலி பட்டணம் 1605 புலிக்காட் அதாவது பழவேற்காடு, 1610 சூரத், 1616 பிமிலிப்பட்டினம், 1641 காரைக்கால், 1645 சின்சுரா, 1653 காசிம் பஜார், பாராநகர், பாட்னா, பாலாசோர், நாகப்பட்டினம் எல்லாமே 1658 கொச்சி, 1663 ஆகிய இடங்கள்ல தங்களுடைய வணிக நிலையங்களை ஏற்படுத்துறாங்க. அடுத்து டேனியர்கள். டென்மார்க் நாட்டினரும் இந்தியால வணிக குடியிருப்புகள் ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில 1620 குடியேற்றத்தை நிறுவுறாங்க. வங்காளத்துல ஸ்ரீராம்பூர் அவங்களுடைய தலைமையிடமாக இருந்துச்சு. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். சூரத் 1668 மசூலிப்பட்டினம் 1669 அப்போ சிறு கிராமமாக இருந்த புதுச்சேரி 1673 வங்காளத்துல சந்தன் நகர் 1690 ஆகிய பிரெஞ்சுக்காரர்களுடைய தொடக்ககால குடியேற்றங்களா இருந்துச்சு. பின்னர் மலபாருடைய மாகி, சோழமண்ட கடற்கரை, ஏனம் ரெண்டுமே 1725 காரைக்கால், 1739 கைப்பற்றிக்கிறாங்க. ஆங்கிலேயர் முதலில் கம்பெனி சூரத்துல ஒரு வணிக சாவடி நிறுவனது, 1612 அங்கு ஒரு வணிக நிறுவனம் அல்லது பண்டகசாலை அமைக்கப்படுது. அதுக்கப்புறமா சென்னை 1639, பம்பாய் 1668, கல்கத்தா 1690 ஆகியவற்றை பெற்று கம்பெனி பல வணிக குடியேற்றங்களை பெற்றிருந்தா கூட கல்கத்தால வில்லியம் கோட்டையும் சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டையும் பம்பாயில இருக்கிற மாளிகையும் ஆங்கிலேயருடைய முக்கியமான வணிக குடியேற்றங்களா இருந்துச்சு. அடுத்து பிரான்ஸ் அரசர். 14வது லூயியுடைய சமகாலத்து அரசரான ஷாஜஹான் 30 வருஷம் ஆட்சி செய்தாரு. இவருடைய காலத்துலதான் அரசருக்காக புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது, ஷாஜஹான் காலத்துலதான். பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர். பெர்னியர் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மருத்துவ பயணி. டிராவர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வைர வியாபாரி. மாண்டெல்சோ அப்படிங்கிறவங்க ஜெர்மனி பயணி மற்றும் துணிச்சல் மிகுந்த வீரர். பீட்டர் முண்டி வந்து இங்கிலாந்துடைய வணிகர். மனுசி வந்து இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி. ஆகிய ஐரோப்பியர்கள் ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா குறித்த விரிவான விவரங்களை எழுதிட்டு போயிருக்காங்க. ஷாஜஹானுடைய இறுதி நாட்கள் வந்து அவருடைய 4 மகன்களுக்குரிய அரியணைக்காக போட்டி ஏற்படுது. மூத்த பையன் ஷாராசுக்கோ அரியணை அரசராகிறத ஷாஜஹான் விரும்புறாரு. ஆனா தாராஷுக்க பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்டதுனால மற்ற சகோதரர்கள் வந்து வெறுப்பு கொள்றாங்க. 3வது மகனான அவுரங்கசீப் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுறவராகவும் சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும் இரக்கமற்றவராகவும் இருக்கிறாரு. தாராஷுக்கோ தன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் சூஃபி தத்துவங்கள் மேல ஆர்வம் கொண்டிருந்தாரு. ஷாஜஹானுடைய 4 மகன்கள் கிட்ட நடைபெற்ற வாரிசுமே போர்ல 3வது பையன் அவுரங்கசீப் வந்து வெற்றி பெற்றாரு. ஷாஜஹானை வீட்டு சிறையில் அடைத்த அவுரங்கசீப் முகலாய பேரரசரான முடிசிட்டு கொண்டாரு. மனம் உடைந்து போன ஷாஜஹான் ஒரு அரண்மனை கைதியாகவே 1666 ஜனவரி மாசம் இறந்துடுறாரு. தாஜ்மஹாலுடைய அவருடைய மனைவின் பக்கத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது. டெல்லி அரியணைக்காக வாரிசுமே போர்ல அவுரங்கசீப் கிட்ட தோற்று போன தாராஷுக்கோ தத்துவஞான இளவரசர் அப்படின்னு அறியப்படுறாரு. பல்வேறு பண்பாடுகளை உரையாடலுக்கு உட்படுத்தி அவர் வந்து இந்து மதத்திற்கும் இஸ்லாமுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சமஸ்கிருதல மொழியில் அமைந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாரு தாராஷுக்கோ. அவுரங்கசீப் அடுத்து கிளாஸ் இப்ப தாஜ்மஹால் பத்தி பாத்துடலாம். தாஜ்மஹால் முகலாய கட்டிடக்கலையில சிறப்பு மிக்க வடிவமாக இருந்துச்சு. இது வந்து இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலைகளுடைய கூட்டு கலவை. 1612 திருமணம் தொடங்கி 1631 குழந்தை பேச்சின் பொழுது அவங்க மனைவி இறந்துடுறாங்க, அதாவது ஷாஜஹானுடைய மனைவி.
அது வரைக்கும் ரொம்ப வந்து லவ் லவ்லா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, ஷாஜகான் அவருடைய மனைவியும். இணை பிரியாம உயிர் இருந்ததுனால மனைவி மும்தாஜுக்கு அழியா புகழை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை கட்டுறாரு. பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியராகிய உஸ்தாத் அகமது லக்வாரி என்பவரது தலைமையில கட்டடக்கலை நிபுணனாக இருந்தா கூட இந்த வளாகத்திற்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை இந்த காலகட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்கள் தான் சேரும். இந்த வளாகம் தலைவாயில் தோட்டம் மசூதி கல்லறை மாடம் அப்படிங்கிற அதாவது மினார் அப்படின்றப்பட்ட நான்கு கோபுரங்கள் கொண்டது, ஒருங்கிணைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டது. 1632 கட்டட வேலைகள் தொடங்கி ஆரம்பிச்சது. அப்போ ஷாஜகான் கட்டுறதுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1632. இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பிய ஆகியவற்றிலிருந்து 20,000 மேம்பட்ட தொழிலாளர்கள் வந்து கல்லறை மாட பணியை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எது வரைக்கும் கட்டுறாங்கன்னா 1638 to 1639 வரைக்கும் முடிக்கிறதுக்காக பணியமர்த்தப்படுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏனைய கட்டடங்கள் 1643 முடிவடைஞ்சது. அலங்கார வேலைகள் குறைந்தபட்சம் 1647 வரைக்கும் தொடர்ந்தது. அவுரங்கசீப் வந்து நாளைக்கு கிளாஸ்ல அவுரங்கசீப் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்